தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர்கள் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து செகண்ட் லிஸ்ட்டு வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்கு தான் நமக்கு ரிசல்ட்டே பப்ளிஷ் ஆகிடுக்கு, இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்கு ரிசல்ட் வரலை. இருந்தாலும் இந்த செகண்ட் லிஸ்ட்டை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏன்னா புதிதாக ரேஷன் கடைகள் ஓப்பன் பண்ணுறோம், அதற்கான பணியிடங்கள் அப்படின்றது அதிகப்படியாகும் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பணியிடங்கள் அதிகமாகும் அப்படின்னு நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த ஒரு ரீசனால் செகண்ட் லிஸ்ட் வருமானு கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வராத டிஸ்ட்ரிக்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மேபி வேகண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வராத டிஸ்ட்ரிக்கு ஒரு அப்டேட். இதுக்கப்புறம் அதாவது ஆல்ரெடி வந்த ஒரு 5 டிஸ்ட்ரிக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி வந்து செகண்ட் லிஸ்ட்டும் விடலாம், அல்லது செகண்ட் லிஸ்ட் விட்டுட்டாங்க அப்படின்னா இதில் வந்து வேகண்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வராத டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்கும் வேகண்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வேளை செகண்ட் லிஸ்ட் கொடுக்கல அப்படின்னா அடுத்த திரும்பவும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற வேகண்டை மட்டும் ஃபில்லப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ முடித்து ஒரு போர்டு வந்து இதை எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ அது மிகப்பெரிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ அதனால் மறுபடியும் அதே தேர்வு, அதே நோட்டிஃபிகேஷன், அதே இன்டர்வியூ அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளுடைய இது. ஸோ மேபி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேகண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட்டு வராத டிஸ்ட்ரிக்கு வேகண்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அந்த ஒரு 5 டிஸ்ட்ரிக்கு செகண்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அது எந்த மாதிரி முடியுது, அடுத்தடுத்த என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அடுத்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வீடியோவாக போடுறோம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.